மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி திரையுலகம் மட்டுமல்ல இத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. எல்லாம் தாண்டி ஒரு மிக மிக ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல மனசு கொண்டவர். அவரோட நிறைய பணியாற்றி இருக்கிறேன். வந்து ரொம்ப எப்பவுமே எல்லாரோடையுமே ஒரு பாசமாக பழகுவார். பார்க்கும்போது ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் அவர் பழகுவார், பேசுவார். என்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக இருப்பார். ஒரு 10 நாள் ஒரு முறை தொலைபேசியில் செல்வார். அவர் கேட்குற விஷயம் கூட அவருக்கோட சொந்ததுக்காகவோ அவர் சுயத்துக்காகவோ எதுக்குமே கேட்டதில்லை. அவர் குடும்பத்துக்காகவோ எப்போவுமே ஒரு பொது நலனோட பேசக்கூடியவர். பொது நலன் சார்ந்து என்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுவார். அவரோட நல்ல மனிதர், மிகப்பெரிய ஒரு இழப்பு. எங்களுடைய குடும்பத்தின் மீதும் கலைஞர் மீதும் தலைவர் அவர்கள் மீதும் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பாசமாக பழகக்கூடியவர். எந்த கட்சி சார்பெல்லாம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல அன்பை செலுத்தக்கூடியவர். அவருடைய இழப்பு மிகப்பெரிய ஒரு சோகத்தை தந்திருக்கிறது. அவங்களை இழந்து வாழும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் தமிழ் திரையுலகம் எல்லோருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறேன். மனிதன் படம் கிடையாது, பொதுவாக எம் எஸ் தங்கம் படம் நடிச்சார். அப்புறம் வந்து இப்போ கடைசியாக நெஞ்சுக்கு நீதி படத்தில் என் கூட கூடயே இருந்தார். ஒரு 50 நாள் படப்பிடிப்புனா 40 நாள் என் கூடயே இருந்தார். ஒரு அண்ணன் மாதிரி தான் ரொம்ப பாசமாக இருப்பார். அது தவிர படங்களை நடிக்கும் போது தவிர எப்போ பார்த்தாலும் ஒரு 10 வாட்டிக்கு ஒரு முறை தொலைபேசியில் அழைச்சி ஏதாவது பேசுவார். அவங்க கோயிலுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு கேட்பார். ஏதாவது ஒரு உதவினா வேற யாருக்கா உதவி செய்யணும்னா என்ன சொல்லுவார். எப்பவுமே அவர் அவருடைய சொந்த விஷயத்துக்காக மட்டும் இல்லாமல் ஒரு பொதுமக்களுக்கு எதுனாலும் அதை வந்து ஒரு கோரிக்கை வைப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனம் படைத்தவர், ரொம்ப அன்பாக பழகக்கூடியவர். அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு.